ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் பேக் தான் போட போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா கோகோனட் எடுத்திருக்கேன். கோகோனட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேரை வந்து க்ரோத்துக்கும் ஒரு யூஸ் ஆகும். அதே சமயம் இது வந்து ஒரு கண்டிஷனிங் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹேர் சில பேருக்குலாம் வந்து ரொம்பவே ஃப்ரிஸியாக ரொம்பவே சிக்கு விழுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹேர் பேக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஆனியன் எடுத்திருக்கோம், சின்ன வெங்காயம். இதில் வந்து அதிகப்படியான சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறனால ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதில் மெயினானது பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து நல்ல ஒரு கருமையாக்குறதுக்கும் ஹேர்ஃபால்க்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். லீஃப் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா நம்ம ஹேரில் வந்து ஒரு ஷாம்பு மாதிரி ஒரு யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ஹேருக்கும் ரொம்பவே செம்பருத்தி இலையில் எவ்வளோ நமக்கு வந்து ஹேருக்கு வந்து யூஸ் ஆகுதோ அதே அளவு பூவும் யூஸ் ஆகும். ஸோ ரெண்டையுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா செம்பருத்தி பூவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெள்ளை வெள்ளையாக ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அதனால நல்லாவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பூவிலையுமே பின்னாடி இருக்க காம்பை எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப கண்டிஷனிங்காகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். அதே சமயம் ஹேர் க்ரோத்துக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து லீஃப் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். நான் இப்படி மட்டும்தான் அந்த பூவை மட்டும்தான் எடுக்கிறேன். பின்னாடி இருக்கதா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆனியனையும் இதிலேயே போட்டுடலாம். ரொம்ப எடுக்க தேவையில்லை, ஒரு நாலு இருந்தால் போதும். வெங்காயம் அதே மாதிரி, தேங்காயும் ஒரு அரை மூடி தான் எடுத்திருக்கேன். இதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நான் இங்கே இதை வந்து அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வளவலன்னு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் லீஃபும் அது போட்டிருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் வளவலன்னா. அது வந்து உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதை நான் அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு எக் சேர்த்துக்கலாம். எக்கு வந்து நான் ஏன்னா நம்ம ஹேர் வந்து க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து ஹேர் வந்து சில்கினஸ்ஸாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்கும் ஹேர் யூஸ் இது எக் யூஸ் பண்ணலாம். எக்கில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம வந்து ஒரு எக் யூஸ் பண்ணலாம். எல்லோ வேணும்னா சில பேர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து ஹேர் இந்த ஹேர் பேக்கில் வந்து எக் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து இதை யூஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இதை வந்து இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி ஹேரை நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். சிக்கன் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே ஹேரை நல்லா ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். நான் இந்த தடவை ஷாம்பு போட்டு யூஸ் பண்ண போகிறேன். நான் வீக்லி ஒன்ஸ் தான் ஷாம்பு போடுவேன், மற்ற டைம்லாம் அதாவது பவுடரு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இன்றைக்கி நான் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு ஹேரை நான் அப்புறமா காட்டுறேன். பாய். இப்போ பாருங்கள், ஹேர் எவ்வளோ ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஒரு தடவை தான் கோம் பண்ணேன், நான் சிக்கே எனக்கு உள்ள பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக கோகோனட் போட்டிருக்கனால நல்ல ஒரு ஹேர் கண்டிஷனாக இருக்குது. ஸோ வந்து இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா.